இன்றைக்கி நம்ம கிச்சனில் கத்திரிக்காய் கிரேவி பண்ண போகிறோம். கத்திரிக்காய் கூட தயிர் சேர்த்து கிரேவி பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அது ஆல் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிங்கனா தான் நான் போடுற எல்லா வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். கத்திரிக்காய் கிரேவி பண்ணுறதுக்கு முதல்ல கத்திரிக்காயை வதக்கிக்கலாம். கிரேவி பண்ணுறதுக்கு முன்னாடி 4 கத்திரிக்காயை இது போல் எண்ணெயில் வதக்கி எடுத்து வச்சுட்டு நம்ம கிரேவி பண்ணலாம். வறுத்து வச்சு 2-3 நிமிஷத்துக்கு வதக்கிக்கிட்டால் போதும். அதுக்கு மேலே வேணால் ரொம்ப வதங்க தேவையில்லை. அவ்வளோதான். இப்போ அதே எண்ணெயிலே தாளிச்சுக்கலாம். கொஞ்சம் கடுகுளுந்து, கொஞ்சம் ஜீரகம், பொரிஞ்சதும் கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம். அரைக்கிறதுக்கு 1 தக்காளி, சின்ன துண்டு இஞ்சி, 5 பூண்டுப்பல் இதை அரைச்சிக்கலாம். வெங்காயத்தை வதக்கினதுக்கப்புறமா அரைச்ச தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி இஞ்சி பூண்டு 3 அரைச்சி அதில் சேர்த்து அதை நல்லா எண்ணெய் தெளிகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வந்துருச்சு. மல்லித்தூள் 1 ஸ்பூன், மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், கொஞ்சம் மஞ்சத்தூள், அதையும் எண்ணெயில் வதக்கிக்கலாம். இது வந்து ரொம்ப குழம்பு போல் இருக்கக்கூடாது, கிரேவி மாதிரி இருக்கணும். அப்புறம் வறுவல் மாதிரியும் தெரியணும். அந்த மாதிரி ரொம்ப கெட்டியாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு இது டேஸ்ட்டாக இருக்கும். மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள் போட்டு வதக்கினதுக்கப்புறம் தயிர் சேர்த்துக்கலாம். 100 கிராம் தயிர் சேர்த்துக்கிறேன். தயிரை போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இதில் வந்து தயிர் தான் முக்கியமானது, தயிர் கண்டிப்பாக சேர்க்கணும். தேவையான உப்பு. நம்ம கத்திரிக்காயில் உப்பு போட்டெல்லாம் வதக்கலை, சும்மா தான் வதக்கி எடுத்து வச்சுருக்கோம். அதனால் உப்பு வந்து கரெக்டான அளவுக்கே சேர்த்துக்கோங்க. தயிர் போட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வருது. இப்போ இதில் நம்ம கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம். நான் வந்து 4 கத்திரிக்காயை வதக்கி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம வதக்கிறப்பவே கத்திரிக்காய் ஓரளவுக்கு வெந்திருக்கும், அதிகம் வேக தேவையில்லை. இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு வேக வச்சுக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம், அதிகம் வேணாம். தக்காளி அரைச்ச ஜாரை கழுவி மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டால் போதும். உப்பு எல்லாம் பார்த்துட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ மூடி வச்சிடலாம். கத்திரிக்காயை வதக்கி போட்டிருக்கோம், இப்போ தண்ணி கொஞ்சம் ஊற்றிருக்கோம். அந்த கத்திரிக்காய் மீதியும் நல்லா வெந்துடும். கத்திரிக்காய் வெந்து நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வரட்டும். அவ்வளோதான், இந்த அளவுக்கு தான் இருக்கணும். ரொம்ப தண்ணியெல்லாம் இருந்தால் நல்லாவே இருக்காது இந்த கிரேவி. இந்த கிரேவிக்கு டேஸ்ட்டே நம்ம ஊற்றுற தயிரில் தான் இருக்குது. கண்டிப்பாக தயிர் ஊற்றணும். அவ்வளோதான், இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா அழகாக வெந்திருக்கு, உடையாமல் நல்லாயிருக்கு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். கத்திரிக்காய் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இது சாதத்தோடு ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். சாதத்துக்கு மட்டும் இல்லை, இட்லி தோசைக்கு கூட நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி கிரேவி பண்ணுறது. நீங்களும் இது போல் கத்திரிக்காய் கிரேவி பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம செரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.